இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அதில் முக்கியமாக ஆட் பண்ணக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஷாம்புவை நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் நம்மளோட தலைக்கும் என்னென்ன கேடுகள் வருது, அதாவது தீய விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு 4 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுகாதார பேரவை நடந்துச்சுங்க. அதில் வந்து சித்தா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷாம்பு தயாரிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக, ஓகே நம்ம வீட்லேயே ஷாம்பு தயாரிச்சிடலாம், நிறைய தயாரிக்கிறோம், ஷாம்பு வீட்டில் தயாரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட எல்லாருமே போய் பார்ப்பாங்கல்ல. ஸோ அப்படி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். பார்த்ததுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 சிம்பிள் திங்ஸ் தான். அந்த திங்ஸ் நம்மளே வாங்கி வச்சுக்கலாம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அது. அந்த திங்ஸை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணாங்கன்னாவே நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான ஷாம்பு ரெடி ஆகிடும். அப்போ இவ்வளோ சீப்பாக இருக்கிறது தான் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளோட தலைமுடிக்கும் சரி, நம்மளோட உடம்புக்கும் சரி தீமை பயக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் தான். அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, SLES அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான். அதாவது இது ஸ்லைம்னு சொல்லுவாங்க, விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல குழந்தைங்கள்லாம். இது வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும். இதை வந்து அந்த போலில் போட்டோடனையும் அந்த போலோட கலர்னால அது எப்படி தெரியுது, ஆனால் இது ஒயிட் கலர் தான். இனிமேல் தான் அவங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறாங்க. இது வந்து என்னென்ன ஷாம்பு அவங்கவுங்க கலர் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணுறாங்க, கொஞ்சம் இதில் அதிகமாக ஆட் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் ஆல்ரெடி கலக்கினதில் பார்த்திங்க அப்படின்னா லைட் கலராக இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ராக்ரன்ஸ்க்காகவும் ஸ்மெல்க்காகவும் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. இந்த 3 பொருளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷாம்பு வந்து நம்ம நார்மல் ஷாம்பு கடையில் வாங்குகிற ஷாம்புவோட டெக்ஸ்சருக்கு கிடச்சிருது. இதை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து சித்தா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரதர்ஸ் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதை கேளுங்க. ஸ்மெல் வந்தால் எல்லாரும் விரும்புவாங்க, ஸ்மெல் இல்லாத யாராவது விரும்புவாங்க, இன்னும் ஒன்றையுமே காணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஸ்மெல் வந்து நான் சூப்பராக இருக்கு அப்படின்னு பார்த்தால அதை மாதிரி ஸ்மெல் இப்போ பாரு, ஸ்மெல் பண்ணி பாருங்க, எப்படி ஸ்மெல் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் போட்டு போட்டிங்கன்னா அரை மணிக்கு முதல் கையில் ஈரமாக இருக்கும். சரி பரவாயில்ல, கையில் தண்ணி விடுங்க, தண்ணி விடுங்க. இப்போ வந்து மறக்காமல் வரணும், எனக்கு இது போட்டால் மறக்கும் நுர வந்து பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நுர அதிகமாக அந்த அளவுக்கு ஷாம்பு. இப்போ இதுதான் நல்லா இருக்குது, தலைக்கு போட்டு தேய்ச்சா நல்லா நுர போகிறோம், ஆஹா ஓஹோ நல்லா கூந்தல் வாசம் வருது அப்படிம்பாங்க. இப்போ கூந்தல் வாசம் வருது, நுறையும் போது அழுக்கோணமாக இருக்குது. ஆனால் இதை போட்டு குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா முடி வெடிக்கும், முடி உதிரும், கொடுங்க வருது, அப்போ கண் பார்க்கணும் போகும். ஆகினாலும் இது கெடுதல். இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, சேகாத்து வாங்கி அதை வந்து நீங்கள் ஆட்டி வச்சுங்க, கந்தையெல்லாம் ஆட்டி அந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி தேய்ச்சாவே அவ்வளோ நுர வருது. ஸோ அவ்வளோ கெமிக்கல் அதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு போட்டிருக்கு. ஜாஸ்மின் 74 அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், மல்லிகைப்பூ மணம் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். வேறு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அது வாங்கிக்கலாம். ஒரு ஒரு ஷாம்பு கடைக்காரங்களும் அவங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி, அது எப்படி நம்ம ஃபுட்டில் ஃப்ளேவர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரும் ஸ்மெல்லும் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க சூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் ஃபுட் கலர். நிறைய டைம் அது எடுத்து இது பண்ணதுனால அந்த ப்ளூ கலர் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் அழிச்சிருச்சுங்க. லிக்விட் ப்ளூ ஸ்பெஷல் அப்படிங்கிறதான் அதில் எழுதியிருக்கு. ஸோ இது வந்து அந்த கலருக்காக அதை ஆட் பண்ணுறாங்க, மற்றபடி இதுவும் இல்லை. நம்ம எப்படி கேசரிக்கு வந்து ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ரெட் கலர் அப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் வந்து பர்டிகுலர் ஷாம்பு கம்பெனிக்காரங்க அந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமான மூலப்பொருள் தாங்க SLES அப்படிங்கிற அந்த ஸ்லைம். இது வந்து எனக்குமே என்னன்னு தெரியல. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது SLES ஷாம்பு அப்படின்னு கொடுத்தேன். SLES அப்படின்னா சோடியம் லாரிட் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணோம்னா, இதில் இருக்கிற அந்த சல்ஃபேட் வந்து நம்ம ஆயிலையும் பிசு பிசுப்பு அதை எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட தலைமுடியை வந்து டேமேஜ் பண்ண வைக்கும், அதுவும் இல்லாமல் உடைய வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன ஹார்ம்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கண் வந்து இரிட்டேட் ஆகும்,
அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் உள்ள படும்பொழுது கண்ணுக்கு பாதிப்படையும், அது மட்டும் இல்லாமல் நிறைய நாளாக லாங் டேர்மாக அது யூஸ் பண்ணிருக்கும் போது நம்மளோட தோலுக்கும் லங்ஸுக்கும் பாதிப்படைவிக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து லேபில் இருக்கிற அனிமல்ஸுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கலாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக அக்டோபர் மாதம் 2022 வந்து ஒரு நிறைய ஷாம்போட லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே வந்து கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போச்சு. அதில் டவ் அப்படிங்கிற ஷாம்பூவும் இருக்குது. டவ் ஷாம்புவை பேன் பண்ணிட்டாங்க. அப்போ சரி, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கரெக்டு தானா, நம்ம கரெக்டான கெமிக்கல் இல்லாத ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லி டவுட் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 இன்க்ரீடியண்ட் வந்து ஏதாவது ஒன்று உங்கள் ஷாம்புவில் இருந்துச்சுன்னா இல்லை கண்டிஷ்னரில் இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபேட்ஸு, பேராஃபின், பாலிஎத்திலின் கிளைகால், ட்ரைக்ளோசன், ஃபார்மால்டிஹைட், சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸ், டைமெத்திகான், ரெட்டினைல் பால்மிட்டேட் அப்படிங்கிற இந்த 8 இன்க்ரீடியண்ட் வந்து உங்கள் ஷாம்புவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வீட்லேயே தயாரிக்கக்கூடிய சீகக்காயும் அரப்பும் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய டிசீஸ் வந்துட்டுருக்கு, நோய்கள் பரவிட்டுருக்கு. இதை நம்ம தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? சீக்கிரமாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்க சொல்லியிருப்பா வித்ரா தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.